வினேஷ் கிளாஸ் கலரிங் மிஸ்டர் பக ஆசிரியர்கள் அனைவருக்கும் வணக்கம். ஒரு சந்தோஷமான செய்தி வந்து டிஆர்பி வெப்சைட்லேருந்து அப்டேட் ஆயிருக்கு. என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா, நடந்து முடிந்த டிஆர்பி பாலிடெக்னிக் எக்ஸாமுக்கான ஆன்சர் கீ வந்து பப்ளிஷ் பண்ணியிருக்காங்க. ஸோ பார்த்தீங்க அப்படின்னா, இதுக்கு முன்னாடி நம்ம வந்து டவுன்லோட் பண்ணியிருப்போம் ரெஸ்பான்ஸ் ஷீட், அதாவது நம்மளுடைய குவஷன் பேப்பர் வந்து நம்ம டவுன்லோட் பண்ணோம் இல்லையா, அதே லிங்கில் அதே ப்ரொசீஜரில் வந்து நீ உங்களுடைய டேட் ஆஃப் பர்த்து, நம்மளுடைய என்ரோல்மெண்ட் நம்பர், அதாவது TRBLG அப்படின்னு ஆரம்பிக்கும் இல்லையா. ஸோ அந்த என்ரோல்மெண்ட் நம்பரு, நம்ம டேட் ஆஃப் பர்த்து, எக்ஸாம் டேட்டு, அதே மாதிரி அந்த சீசன், ஸோ அதே ப்ரொசீஜர் அந்த கோடை நீங்கள் கொடுத்தீங்க அப்படின்னா, நமக்கு வந்து பார்த்திங்கன்னா இப்போ வந்து அவங்க வெளியிட்டிருக்கக்கூடிய ஆன்சர் கே வந்து ரிலீஸ் ஓப்பன் ஆகுது. ஸோ அதை நீங்கள் ஓப்பன் பண்ணிங்க அப்படின்னா பார்த்தீங்கன்னா, கிளிக் இயர் டு வியூ மாஸ்டர் குஷின் பேப்பர்னு இருக்கு இல்லையா, ப்ளூ கலரில் பார்த்தீங்க அப்படின்னா மாஸ்டர் குஷின் பேப்பர்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க. அதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஒரு PDF ஃபைல் வந்து நமக்கான ஆன்சர் கீ வந்து நம்ம என்ன சப்ஜெக்ட் எழுதணுமோ அது வந்து வருது. ஸோ டவுன்லோட் பண்ணிக்கோங்க. அதில் வந்து அவங்க என்ன ஆன்சர் கொடுத்துருக்கான்னு பார்த்தோங்க. அது கீழே என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா, அப்ஜெக்ஷன் நம்ம தெரிவிக்கணும் இல்லையா. சப்போஸ் வந்து ஏதாவது உங்களுக்கு வந்து அப்ஜெக்ஷன் இருக்குது, இல்லை இவங்க தவறாக கொடுத்துட்டாங்க அப்படின்னா அதுக்கான ஆப்ஷன் வந்து கீழே கொடுத்துருக்காங்க. பார்ட் ஏ இல்லையா, பார்ட் பி இல்லையா, அதில் குவஷன் நம்பர் என்ன குவஷனுக்கு வந்து நீங்கள் அப்ஜெக்ஷன் தெரிவிக்க போகிறீங்க, அது என்ன தப்பு அப்படின்றதுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு இது கொடுத்துருக்காங்க, ஒரு பாக்ஸ் கொடுத்துருக்காங்க. அதை வந்து நம்ம என்ன மிஸ்டேக்குன்னு நம்ம சொல்லணும் இல்லையா, அதுக்கான அந்த பாக்ஸும் கொடுத்துட்டு வந்து சேவ் அப்படின்ற மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ வந்து ஆன்சருக்கு வெளியிட்டிருக்காங்க, அப்ஜெக்ஷன் நம்ம தெரிவிக்கிறதுக்கான ஆப்ஷனை வந்து கொடுத்துருக்காங்க. ப்ரெஸ் ரிலீஸ் வந்து இன்னும் வெப்சைட்டில் அப்டேட் ஆகலை, கூடிய வரையில் வந்து அப்டேட் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ மேற்கொண்டு என்ன விவரங்கள் கொடுத்துருக்காங்கன்னு சொல்லி நான் அப்புறமா இன்னொரு வீடியோ கூட நான் போகிறேன். இப்போதைக்கு வந்து ஆன்சருக்கே வெளியிட்டிருக்காங்க, நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கோங்கன்னு மட்டும் இந்த வீடியோவில் நான் சொல்லி முடிச்சிக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். மேலும் உங்களுக்கு எதனா சந்தேகங்கள் கருத்துக்கள் இருந்தால் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.